நாங்கள் இன்றைய வீடியோவில் காற்றின்றிய சுவாசம் சம்மந்தமான விடயங்களை பார்ப்போம். ஒரு காற்றின்றிய சுவாசத்தில் என்னென்ன படிமுறைகள் இருக்குது, அது எவ்வாறு நடைபெறுகிறது, காற்றின்றிய சுவாசத்தின் விளைவாக என்னென்ன விளைபொருட்கள் கிடைக்கப் போவது சம்மந்தமான எல்லா விடயங்களையும் நாங்கள் இந்த வீடியோவில் நிறைய பார்க்கலாம். எனவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு குறுக நேரம் இருக்கிற படியினால் முழுமையாக பாருங்கள். காற்றின்றிய சுவாசம் சம்மந்தமான சகல தகவல்களையும் சகல கேள்விகளுக்கும் விடையக்கூடியதாக இந்த வீடியோ உங்களுக்கு அமையமட்டும் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நாங்கள் நேரடியாக விடயத்துக்கு வருவோம். காற்றின்றிய சுவாசம், காற்றின்றிய சுவாசம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், சுவாசம் என்றாலே காற்று இருக்கிற நேரம் தான் நடக்கும், அதாவது ஆக்சிஜன் இருக்கிற நேரங்களில் தான் சுவாசம் நடைபெறும். ஆனால் நாங்கள் இங்கே பேச போகிறது வந்து காற்றின்றிய சுவாசம், அதாவது ஆக்சிஜன் இல்லாத சந்தர்ப்பத்திலேயும் ஒரு சுவாசம் நடக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக நடைபெறும். அந்த சுவாசத்தை பேர் தான் நாங்கள் காற்றின்றிய சுவாசம் சொல்கிறோம். சரி, இப்போ நாங்கள் காற்றின்றிய சுவாசம் எவ்வாறு நடைபெறுகிறது, எங்கே நடைபெறுகிறன்ற விஷயத்துக்கு வருவோம். காற்று சுவாசமாக இருந்தாலும் சரி, காற்றின்றிய சுவாசமாக இருந்தாலும் சரி, அங்கே முதலாவது படிநிலையான கிளைகோபோகப்பன்னு சொல்லக்கூடிய படிநிலை முதலாவது நடைபெறும். அது நடந்த பிறகுதான் காற்று சுவாசமோ காற்றின்றிய சுவாசமோ நடைபெறும். இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் கிளைகோபோகப்பு சம்மந்தமான ஒரு முழுமையான விடயங்களை பார்க்காம மிக பகுதி அளவில் பார்ப்போம். ஏற்கனவே நீங்கள் கிளைகோபோகப்பு சம்மந்தமான விஷயங்களை படிச்சிருக்கிறீங்கன்ற நம்பிக்கையில் நான் இந்த விஷயங்களை பார்த்து கொண்டு போகிறேன். நான் மிக எளிமையாக இந்த கிளைகோபோகப்பு சொல்லி கொண்டு போகிறேன். கிளைகோபோகப்பண்ணது ஒரு குளுக்கோசு மூலக்கூறு இரண்டு பைருவேட்டு மூலக்கூறுகளாக மாறக்கூடிய செயல்முறை. இப்போ நீங்கள் குளுக்கோஸ் மூலக்கூறு சொல்கிற நேரம் இது ஒரு ஆறு கார்பன் சேர்வையாக இருக்கும். அதே நேரம் பைருவேட் என்னது மூன்று கார்பன் சேர்வையாக இருக்கும். எனவே ஆறு கார்பன் சேர்வை மூன்று கார்பன் சேர்வையாக மாற்றமடையுது. மூன்று கார்பன் சேர்வை இருக்கிறபடினால இங்கே ரெண்டு மூலக்கூறு பைருவேட் உருவாகும். அப்போ தான் எங்களுக்கு ஆரம்ப மூலக்கூறும் இறுதி மூலக்கூறுகளோட கார்பன் எண்ணிக்கை சமனாக கிடைக்கும். இந்த தாக்கம் எங்கே நடக்கும்னு கேட்டால் குழிய ஊரில் தான் நடைபெறும். இது எந்த அங்கேயாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, தாவர களமாக இருந்தாலும் சரி, விலங்கு களமாக இருந்தாலும் சரி, ப்ரோட்டிஸ்டாக்கள் ஃபங்கை எல்லா அங்கிகளிலுமே இது குழியூரில் நடைபெறும். அதே நேரம் காற்று சுவாசமாக இருந்தாலும் சரி, காற்றின்றி சுவாசமாக இருந்தாலும் சரி, அப்போவும் இது குழியூரில் தான் நடைபெறும். ஆகவே ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு இரண்டு பைருவேட் மூலக்கூறாக மாறுற அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு விளைவாக கிடைக்கக்கூடிய மூலக்கூறுகளாக மொத்தமாக நான்கு ஏடிபி மூலக்கூறுகள் இங்கு தோற்றுவிக்கப்படும். நான்கு ஏடிபி மூலக்கூறு தோற்றுவிக்கப்பட்டாலும், அதாவது நான்கு ஏடிபியிலிருந்து நான்கு ஏடிபி மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்பட்டாலும், இரண்டு ஏடிபி மூலக்கூறுகள் இங்கே குளுக்கோஸை உயிர் பூட்டுவதற்கு பயன்படுத்தப்படும். குளுக்கோஸை இந்த தாக்கத்துக்குள்ளே தள்ளுவதற்கு பயன்படுத்தப்படுறபடினால எங்களுக்கு தேறிய ஏடிபியாக இரண்டு ஏடிபி மூலக்கூறுகள் தான் இங்கே விளைவாக கிடைக்கும். அதே நேரம் இந்த தாக்கம் நடக்கிற இந்த காலங்களில் இரண்டு என்ஏடி பிளாஸில் இருந்து இரண்டு என்ஏடிஎச் மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும். ஆகவே எங்களுக்கு இங்கே கிடைக்கூடிய விளைவுகளை நாங்கள் சமரைஸ் பண்ணி எழுதி கொண்டால் மொத்தமாக வரப்போது எங்களுக்கு இரண்டு ஏடிபி மூலக்கூறுகள், இரண்டு என்ஏடிஎச் மூலக்கூறுகள், இரண்டு பைருவேட் மூலக்கூறுகள், இவ்வளவுதான் கிளைகோபாக கொண்ட விளைபொருட்களாக கிடைக்கப் போகுது. இந்த விளைபொருட்களை கொண்டு தான் எங்களுக்கு இதுக்கு பிறகு நடக்கக்கூடிய எல்லா தாக்கங்களும் நடைபெறும். அது காற்று சுவாசமாக இருக்கலாம், காற்றின்றி சுவாசமாக இருக்கலாம். இப்போ நாங்கள் காற்றின்றி சுவாசம் என்ற படிமுறைக்கு போகிறபடினால இதுக்கு பிறகு பைருவேட்டுக்கு பிறகு என்ன நடக்குன்னு பார்ப்போம். பைருவேட் உருவான பிறகுதான் காற்று சுவாசமோ காற்றின்றி சுவாசமோ நடக்கும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கிறபடினால நாங்கள் பைருவேட்டில் இருந்து தான் அடுத்த தாக்கங்களை ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது. அதே நேரம் காற்றின்றிய சுவாசத்தில் ரெண்டு வகையான காற்றின்றிய சுவாசம் இருக்கிறதாக நாங்கள் பார்க்கலாம். காற்றின்றிய சுவாசம் இதில் இரண்டு வகையான, ஒன்று அல்கஹால் அல்கஹால் நொதித்தல், அதுபோல் இரண்டாவது தாக்கம் லாக்டிக் அசிட் நொதித்தல். இங்கே காற்றின்றிய சுவாசம்னு சொன்னாலே அது நொதித்தல் தாக்கமாக தான் காணப்படும். ஆகவே ரெண்டு நொதித்தல் தாக்கங்கள் காணப்படுது, ஒன்று அல்கஹால் நொதித்தல், இரண்டாவது லாக்டிக் அசிட் நொதித்தல். இதில் அல்கஹால் நோய்த்தலாக இருந்தாலும் சரி, லாக்டிக் அசிட் நோய்த்தலாக இருந்தாலும் சரி, அந்த தாக்கங்கள் பைருவேட்டுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கப்படும். எனவே நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறிலிருந்து பைருவேட் மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. எத்தனை பைருவேட்? இரண்டு பைருவேட் மூலக்கூறுகள். இந்த பைருவேட் மூலக்கூறுகள் அல்கஹால் நோய்த்தலாக மாறலாம் அல்லது லாக்டிக் அசிட் நோய்த்தலாக மாறலாம். அது அல்கஹோலாக மாறப்போகிறதா இல்லை லாக்டிக் அசிடாக மாறப்போகிறதா என்றதை தீர்மானிக்கிறது
இந்த தாக்கம் எந்த களங்களில் நடைபெறுகிறது என்பதை பொறுத்து தான் தங்கியிருக்கு. உதாரணமாக இந்த தாக்கம் மனித தசைக்களத்தில் நடக்குமாக இருந்தால் இந்த பயிறு வேற்று நேரடியாக லாக்டிக் அசிடாக மாற்றமடையும். எனவே இந்த தாக்கங்கள் முழுமையாக லாக்டிக் அமிலத்தில் எனப்படும். ஆகவே இங்கு காணப்படக்கூடிய இரண்டு நொதித்த தாக்கங்களில், இரண்டு காற்றின் சுவாச தாக்கங்களில் நாங்கள் முதலாவதாக அட்கோஹால் நோயத்தில் பார்ப்போம். அட்கோஹால் நோயத்தில் இருந்தாலும் சரி, லாக்டிக் அமில நோயத்தில் இருந்தாலும் சரி, அதற்கு முதல் முதலாக கிளைகோபோன்ற தாக்கம் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் எழுதிக் கொள்வோம், ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறிலிருந்து இரண்டு பைருவேட் மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும். இந்த பைருவேட் மூலக்கூறு அட்கோஹால் நோயத்தலாக இருந்தால் முதன்முறையாக அது அசட்ரல்டிஹைட்டாக மாற்றமடையும். அசட்ரல்டிஹைட்டு அல்லது நாங்கள் இன்னொரு பேர் சொல்லலாம், எத்தனால், எத்தனோல் அல்ல எத்தனால். அதன் பின்னர் இந்த அசட்ரல்டிஹைட்டு எத்தனோலாக மாற்றமடையும். இது எத்தனால், இது எத்தனோல், இந்த ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு மாணவர்கள் சரியாக புனைய கொள்ளணும். நீங்கள் இதில் கார்பன் அன்னைக்கு அவதானிச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தகவல் அணிய கிடைக்கும். ஆரம்பத்தில் பாருங்கள், இது ஆறு கார்பன் சேர்வையாக இருக்குது, இது மூன்று கார்பன் சேர்வையாக காணப்படுது. எனவே மூன்று கார்பன் சேர்வை இரண்டு உருவாக்கப்படுறதா நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த மூன்று கார்பன் சேர்வை அசட்ரல்டிஹைடாக மாற நேரம் அல்லது எத்தனாலாக மாற நேரம் இரண்டு கார்பன் சேர்வையாக மாறும். அப்போ உங்களுக்கு இதில் விளங்குது, ஒரு கார்பன் இழக்கப்படுது. எனவே இங்கிருந்து ஒரு CO2 மூலக்கூறு அந்த கார்பன் இழப்பாக இழக்கப்படும். காபோக்சி நீக்கல் ஒன்று இங்கே நடைபெறப் போகிறது. எனவே இங்கே ரெண்டு பயிர்வேர் என்றபடினால எங்களுக்கு ரெண்டு கார்பன் இழக்கப்படும். ஆகவே இதில் இரண்டு CO2 மூலக்கூறுகள் இழக்கப்படும். அதே நேரம் இந்த கிளைகோ பகுப்புல உருவாக்கப்பட்ட ரெண்டு NADH மூலக்கூறுகள் இங்கு மீண்டும் பயன்படுத்தப்படும். அதாவது NADH மூலக்கூறுகள் NAD+ ஆக மாற்றமடையும். இந்த NAD+ இதற்கு பின்னால் நடக்கப்போகிற கிளைகோபகுப்பு தாக்கத்துக்கு மீளவும் இங்கே பயன்படுத்தப்படும். எனவே இந்த NAD+ இங்கே விடுவிக்கப்படப்படினால அடுத்து நடக்கப்போகிற தாக்கத்தில் இது பயன்படும். காரணம், இந்த NAD+ தொடர்ந்தும் குழியூரில் காணப்படும். அடுத்தடுத்து வரக்கூடிய சுவாச வட்ட தாக்கங்களுக்கு இது பயன்படக்கூடியதாக காணப்படும். எனவே இதில் எங்களுக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய விளைவுகளாக பார்த்தீங்களா இருந்தால், இந்த அப்பகோ நோய் தரல கடைசி விளைவுகளாக பார்த்தீங்களா இருந்தால் இங்கே இருக்கிற எத்தனால் ஒரு விளைவாக கிடைக்கும் உங்களுக்கும். அதுபோல் இங்கே வெளியிடப்படக்கூடிய இரண்டு CO2 மூலக்கூறுகள் கிடைக்கும். அதே நேரம் இந்த கிளைகோபோக்கு தாக்கத்தில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட தேரிய மூலக்கூறுகளான இரண்டு ATP மூலக்கூறுகளும் எங்களுக்கு இங்கே விளைவுகளாக கிடைக்கும். இது மூன்றும் தான் இந்த அட்கோஹால் நோய்த்தல் தாக்கத்தின் இறுதி விளைபொருட்களாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வெரி சிம்பிளாக இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். முதலாவது கிளைகோபோப்பு தாக்கம் நடக்குது. கிளைகோபோப்பு தாக்கத்தில் வந்து ரெண்டு பைரேட் மூலக்கூறுகள் அசட்ரல்டிஹைடாக மாறும் அல்லது எத்தனாலாக மாறும், எத்தனால் பிறகு எத்தனோலாக மாறும். இவ்வளவு தான் அட்கோஹால் நோய்த்தில் காணப்படக்கூடிய மொத்த தாக்க பொறிமுறை. இப்போ நீங்கள் இதை இலகுவாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளலாம். இவ்வளவு தான் மொத்த அட்கோஹால் நோய்த்தல். இது எங்கே நடக்குதுன்னு கேட்டால் பெரும்பாலும் மதுவக்கலங்களில் நடைபெறும். அதுபோல் சில பக்டீரியாக்கலங்களில் நடைபெறும். மதுவக்கலம்னு சொல்கிறது என்ன, ஒரு ஃபங்கஸ். அப்போ ப்ரோக்ரியோட்டாக்கலங்களையும் நடைபெறுது, யூக்ரியோட்டாக்கலங்களையும் நடைபெறுது. யூக்ரியோட்டாக்கலமாகிய மதுவக்கலையும் ப்ரோக்ரியோட்டாக்கலமாகிய பக்டீரியாக்கலையும் இது சாதாரணமாக நடைபெறும். அடுத்ததாக நாங்கள் லாக்டிக் அமில நோயத்தில் பார்ப்போம். இந்த தாக்கம் அல்கஹால் நோய் தாக்கத்தோடவும் மிகவும் குறுகியதாகும். நாங்கள் இதுவும் இலகுவாக ஞாபகம் வச்சு கொள்ளலாம். நாங்கள் முதல் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற மாதிரி எந்த நொதித்தல் தாக்கம் நடக்கணுமா இருந்தாலும் கட்டாயம் அங்கே என்ன நடக்கணும், ஒரு கிளைகோபோப்பு தாக்கம் நடந்திருக்கும். ஆகவே இங்கே முதன் முதலாக ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு இரண்டு பைருவேட் மூலக்கூறுகளாக மாற்றமடைகிறது. ஆறு கார்பன் சேர்வை இங்கே மூன்று கார்பன் சேர்வையாக மாற்றமடைகிறது. இந்த பைருவேட் மூலக்கூறு லாக்டிக் அசிட்டாக மாற்றமடையும். இவ்வளவுதான் எங்களுக்கு லாக்டிக் அமில நோயத்தில் ஒன்று நடக்கப்படக்கூடிய விஷயம். நாங்கள் முதல் சொன்ன மாதிரி இங்கே ரெண்டு ATP மூலக்கூறுகள் உருவாகும். அதுபோல் ரெண்டு NAD+ இருந்து ரெண்டு NADH மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும். அந்த ரெண்டு NADH மூலக்கூறு மீள இங்கே பயன்படுத்தப்பட்டு ரெண்டு NADH இங்கே பயன்படுத்தப்பட்டு ரெண்டு NAD+ மூலக்கூறுகள் திரும்பவும் குழியோடு விடுவிக்கப்படும். அந்த ரெண்டு NAD+ இன்னொரு கிளைகோபோக்கு தாக்கத்துக்கு பயன்படுத்தப்பட போகிறது. இதில் நீங்கள் பார்க்கலாம், கார்பன் இழப்பு ஏற்படுறதில்லை. ஆகவே
இங்கு CO2 மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்பட மாட்டாது. எனவே லாக்டிக் அமில நோய்த்தல்ல இறுதி உலைப்பொருட்களாக நாங்கள் பார்க்க போகிறது, ஒன்று இந்த லாக்டிக் அசிட் எங்களுக்கு கிடைக்கும், லாக்டிக் அசிட் எங்களுக்கு ஒரு விளைவாக கிடைக்கும். அதுபோல் இந்த இரண்டு ஏடிபி மூலக்கூறுகள் இங்கே விளைவாக கிடைக்கும். பைருவேட் மூலக்கூறுகள் இலைக பாப்பில் தோற்றுவிக்கப்பட்டாலும் அந்த பைருவேட் மூலக்கூறு தான் லாக்டிக் அமில மாறுபடினால எங்களுக்கு இங்கே பயிர்வேர் மூலக்கூறு ஒரு இறுதி விளைபொருளாக கிடைக்க மாட்டாது என்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எனவே லாக்டிக் அமில நோய்த்தல்ல எங்களுக்கு கிடைக்கிற இரண்டு விளைவுகள், ஒன்று லாக்டிக் அசிட், அடுத்தது ஏடிபி மூலக்கூறுகள். மற்ற விஷயம் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும், இந்த லாக்டிக் அமில நோய்த்தல்ல இறுதி எலக்ட்ரான் வாங்கியாக தொழிற்படக்கூடிய மூலக்கூறு ஒரு பைருவேட். இந்த பைருவேட் வந்தது ஒரு சேதன செயல்படினால ஈற்று இலத்திரன் வாங்கி ஒரு சேதன சேவையாக காணப்படும், அல்லது ஒரு பைருவேட் மூலக்கூறாக காணப்படும் என்றதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். அதுபோல் அல்கஹால் நோய்த்தலாக இருந்தால் அங்கே எத்தனால் அல்ல எத்தனல் அல்லது அசட்டாடிகேட், அதுதான் இறுதி இலத்திரன் வாங்கியாக தொழிற்படும். இவ்வளவு தான் நாங்கள் காற்றின் சுவாசத்தில் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள். நான் இந்த ரெண்டு தாகங்களையும் உங்களுக்கு சமரைஸ் பண்ணி ஈஸியாக இப்போ விளங்கப்படுத்துகிறேன் பாருங்கள். நாங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்ப்போம். காற்றுண்டி சுவாசம் இரண்டும் எவ்வாறு நடைபெறுகிறது, அதில் என்ன விடைய பொருட்கள் எல்லாமே இப்போ நாங்கள் சிம்பிளாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காற்று சுவாசமாக இருந்தாலும் சரி காற்றுண்டி சுவாசமாக இருந்தாலும் சரி முதலாக என்ன நடக்கணும், ஒரு கிளைக்க போப்பதாக நடக்கணும். அப்போ குளுக்கோஸில் இருந்து பைருவேட் உருவாக போகிறது. இந்த பைருவேட் எத்தனை நல்லாக மாறி பிறகு அது எத்தனோலாக மாறும். அப்போ இந்த தாக்க பொறிமுறைக்கு பேர் தான் அல்கஹால் நோய்த்தல். அல்லது இந்த பைருவேட் சில வேளைகளில் லாக்டிக் அசிடாக மாறுமாக இருந்தால் இந்த தாக்க பொறிமுறை பேர் லாக்டிக் அமில நொதித்தல். இப்போ நான் பார்ப்போம் இந்த சைடில் இருக்கிற அல்கஹால் நோய்த்தலில் வரக்கூடிய இறுதி விளைபொருட்களை. இங்கே எங்களுக்கு எத்தனோல் ஒரு விளைபொருளாக கிடைக்கும், அதுபோல் ஏடிபி மூலக்கூறுகள் விளைபொருளாக கிடைக்கும், அதுபோல் CO2 மூலக்கூறுகளும் இங்கே விளைவுகளாக கிடைக்கும். CO2 மூலக்கூறு எங்கே தோற்றுவிக்கப்படுகிறது, இங்கே இருக்கிற மூன்று கார்பன் சேர்வை எத்தனல் அல்லது அசட்டாடிகைட் ஆகிய ரெண்டு கார்பன் சேர்வையாக மாறு நேரம் ஒரு கார்பன் இழப்பு ஏற்படும். எனவே அந்த கார்பன் இழப்பு இங்கே CO2 மாற்றம் அடைகிறது, அதனால தான் எங்களுக்கு இங்கே CO2 மூலக்கூறு விளைவாக கிடைக்கும். அதே நேரம் ஏடிபி மூலக்கூறும் இந்த கிளைக்கோபோப்பு தாக்கத்தில் உருவான தேரிய விளைவான ரெண்டு ஏடிபி மூலக்கூறு தான் இங்கேயும் எங்களுக்கு ஏடிபியாக கிடைக்கும். அதே நேரம் இந்த தாக்க பொருள் இறுதியாக வரக்கூடிய எத்தனால் எங்களுக்கு இங்கே இறுதி விளைபொருளாக கிடைக்கும். மற்றது பிள்ளைகள் நீங்கள் இதில் திறன் வச்சுக்கொள்ளணும், ஈட்டு இலத்திறன் வாங்கியா தொழிற்படக்கூடியது எத்தனால் நான் இதில் என்னென்னு போட்டுக்கொள்றேன். அதே நேரம் இது எங்கே நடக்குதுன்னு கேட்டால் ஃபங்கஸுகளில் நடைபெறும், அதுபோல் பக்டீரியாக்கள்லையும் இந்த தாக்கங்கள் நடைபெறும். இவ்வளவுதான் அல்கஹால் நோய்த்தல். நான் இதில் எழுதிக்கொள்கிறேன், அல்கஹால் நொதித்தல். இந்த சைட்ல இருக்கிற தாக்கம் அவ்வளோ என்ன, லாக்டிக் அசிட் நொதித்தல். இப்போ நாங்கள் இங்கே எழுதி கொண்ட மாதிரி இங்கேயும் எழுதிக்கொள்வோம். இதில் விளைவுகளை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் எங்களுக்கு ஒன்று லாக்டிக் அசிட் ஒரு விளைபொருளாக கிடைக்கும், மற்றது ஏடிபி ஒரு விளைபொருளாக கிடைக்கும். அவ்வளோதான் இங்கே கிடைக்கக்கூடிய விளைபொருட்கள். அதே நேரம் இங்கே ஈற்று இலத்திரன் வாங்கியாக பைருவேட் தொழிற்படும், பைருவேட் தொழிற்படும். எனவே நீங்கள் இதை பைருவேட்னு சொன்னாலும் சரி அல்லது சேதன மூலக்கூறு தொழிற்படும் என்று சொன்னாலும் சரி பிள்ளைகள். அடுத்த விடயம் இது எங்கே நடக்கும்னு கேட்டால் இது ஃபங்கஸ்களே நடக்கும், அதுபோல் பக்டீரியாக்களே நடக்கும். பக்டீரியாவில் நீங்கள் குறிப்பாக ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க, லாக்டோபசிலஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்டீரியா, தயிர் யோகர்ட் உற்பத்தியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பக்டீரியா தான் இந்த லாக்டோபசிலஸ். இது பிரதானமாக லாக்டிக் அசிட் உற்பத்தி செய்யும். இதில் உண்மையாக லாக்டோபசிலஸ் புல்காரிக்கு சென்றதான் இதில் முழுமையான பெயர். இப்போ இந்த பக்டீரியாவில் இது நடைபெற போகுது. இவ்வளவுதான் நீங்கள் காற்றுண்டிய சுவாசம் தொடர்பாக தெரிந்தெடுக்கக்கூடிய தகவல்கள். இதை வைத்து கொண்டு நீங்கள் MCQ வாய்ந்தாலும் சரி ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்தாலும் சரி இலகுவாக விடையறிக்கக்கூடியதாக இருக்கும்.